very simple. Kannala dinashir is very simple. எந்தெந்த விடயங்களை திரை போட்டுக்கொண்டு இஸ்லாம் செய்ய சொல்லிச்சதோ அதை நீங்க பாக்குறீங்க. இவங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்யல, குர்ஆன் ஒரு எச்சரிக்கை செய்து உங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு நாளும் இன்பத்தை நீ அனுபவிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா காரணம்? நீங்க இதுக்கெல்லாம் யூஸ் ஆகி பழவி இதெல்லாம் அனுபவிச்சுட்டு போறீங்க. எங்க போறீங்க? இப்ப மனைவிட்ட போறீங்க. அவ ஒரு பத்தினித்தனமான ஒரு பொம்புல, அவ கொண்டும் தெரியாது, அவ வந்து உங்களை கண்டோனே நாளுக்கு மடியா, உடுப்பு மாத்த கஷ்டப்படுறா, அவ வெக்கத்துல கண்ணால கண்ணி குட்ட பாக்குறா, கொண்டும் விளங்குது இல்ல. ஆனா நீங்க நினைச்சீங்க அந்த ஹோட்டல் இருந்த மாதிரி இருக்கும் சொல்லி. உங்களோட முதல் நாள் ராவே நீங்க ஃபெயில். அல்லாஹ் சொல்லிட்டான் இதுதான் இன்பம், நீ பெடப்பா விடுவாய், அவ போமாய் வரக்குள்ள நீ உங்களுக்கு ஒன்றுமே தெரியா, உங்களுக்கு என்ன செய்யறது தெரியா, கொத்தே ஹரியன் ஒன்றுமே தெரியா, நீங்களும் விளையாடிறங்க விளையாடி இல்லைங்க, அவக்கும் ஒன்றும் தெரியா, நீங்க ரெண்டு பேரும் வேண்டு முழிச்சிருங்க, அங்க என்ன லைவ் ஸ்டார்ட் பண்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுவீங்க, நீங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுவீங்க. இது ஒரு பிரசன்டேஷன் செய்யப்பட்டது ட்ரினிட்டி காலேஜ்ல, பிரசன்டேஷன் செய்யப்பட்டது ட்ரினிட்டி காலேஜ்ல கிறிஸ்டியன்ஸுக்கு. நீங்க இதுல ஈடுபட்டா உங்களுக்கு இது நடக்கும். சரிதானே பாப்பா? சும்மா சொல்லுங்களேன், எங்க கிரிக்கெட் டீம்ல விளையாடுற ஒத்தரை குழந்தை யாரு சொல்லுங்க, யாரு மகேல ஜெயவர்தனக்கு எங்கட புள்ளைய வந்து போல் போட்டா பிடிக்கும். அவன் வந்து வேர்ல்ட் கிளாஸ் போலர்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அவர் அடிச்ச ஒரு ஆளுக்கு நாங்க வைத்து போல் போட்ட பிடிக்கும். அவன் சொல்லுவான் இவனோட விளையாட அர்த்தம் இல்ல. இதே மாதிரி நீங்களும் வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன் ஆயிருந்துட்டு அந்த பிச்சில் போனா நீங்க பாப்பீங்க இந்த பிச் அறிவு. நான் உங்களை சிரிப்பூட்ட சொல்றேன், ஹக்க சொல்றேன், நான் ஹக்க சொல்றேன். இது குடும்ப வாழ்க்கையில விளைவு வார இங்கதான், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வார இங்கத்தான். நீங்க எல்லாம் அனுபவிச்சு முடிஞ்சு எல்லாம் செஞ்சு முடிஞ்சு இப்ப நீங்க நினைச்சீங்க பிராண்ட் நியூ வேணும் சொல்லி. அது பிராண்ட் நியூ, அந்த பிச்சில் ஒன்று வேலை செய்யாது, போல் வேலை செய்யாது. அந்த பிச்சை நீங்க என்ன செய்யணும்? பிச்சாக்கி எடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல பிச்சங்க வார்த்தையை சொல்லிக்கிறான். அது உங்களோட வயல், சும்மா வயல்ல போய் நெல்லு நாட்டையில உங்களுக்கு என்ன செய்யணும்? முந்தி வயல நீங்க நல்லா உழுகணும். உழுகிறோம் என்ன? டிராக்டரை போட்டு மாட்டை போட்டு நல்லா இது வயல். குர்ஆன் சொல்லிக்கிறது ஹர்சந்த வார்த்தையை நல்லா உழுவீங்க, அதுக்கு பிறகு தண்ணியை ஊத்துறீங்க, தண்ணியை ஊத்தி தண்ணியை ஊத்தி அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க? மருவ போட்டு மருவ கலருவீங்க, தண்ணி வீடு மிக்ஸ் ஆகணும். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்வீங்க? நல்ல தூவுறீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், அஃபரஐதும் மா அல்லதீ தும்னூன் அஅன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். அத சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், அஃபரஐதும் மா தஹ்ருசூன் அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னுஸ் ஸாரிஊன். விவசாயம் செய்யறத போலதான் இதுவும் பாப்பா. சும்மா பூமிக்குது நெல்ல தூவேல, உங்களுக்கு பூமி இருக்குது நெல்ல தூவேலா, பூமியை பக்குவப்படுத்தோணும். இதே போல குடும்ப வாழ்க்கையினுடைய இன்பத்தை அனுபவிக்கணும். இது கட்டாயம் இருக்கணும். வாலிபர்களே, அன்பானவர்களே, சங்கையா சொல்றேன், இரக்கமா சொல்றேன், இந்த பாவத்தை நீங்க செய்வீங்க என்றால் உங்களோட மனைவிக்கு நீங்க தலாக்கத்தை சொல்வீங்க. செஞ்சவங்க அப்படி ஈடுபட்டவங்க நிராசையற்று போக வேண்டாம். தௌபாசை தௌபாவுடைய கதவு துறக்கப்பட்டது. லாஸ்ட் வீக் இந்த மண்டே இல்ல அதுக்கு முந்தின மண்டே ஒரு வியோஜி டாக்டர் சந்திச்சேன், முஸ்லிம் டாக்டர், டாக்டர் நவாஸ். அவர் வந்து இந்த விஷயம் பேசினார் என் ஆபீஸ்ல வச்சு. அவர்கிட்ட கேட்டேன், உங்களோட பேரே சொன்னது பிரச்சனை இல்லையே, பிரச்சனை இல்ல சொல்லு கொண்டார். சொன்னாரு, இலங்கையில தான் பேசல, நான் வெளி உலகத்தை பேசல. லாஸ்ட் வீக் ஒரு புள்ள பிறந்துச்சு, இந்த புள்ளையோட ரெண்டு கண்ணிலையும் ஒரு நோய். இந்த நோய் எங்கிருந்து வரும்டா, இந்த நோயினுடைய தன்மை என்னண்டா, இது எய்ட்ஸால வர நோய். இதால வர நோய், எய்ட்ஸால வர நோய். இது எனக்கு இதை கண்டதுமே எனக்கு முஃப்திசாபே இந்த உடம்பெல்லாம் அப்படியே இதாக்கி போயிட்டது. அவர் கம்பலையிலிருந்து கொழும்புக்கு வந்தவர் தேவைக்கு என்ன மீட் பண்ணி இதை செஞ்சுட்டு போகணும்னு வந்திருக்கார்.
எனக்கு சொக்காவிட்டு முஃப்தி சார், நான் உள்ள அந்த புள்ளைய பார்த்துட்டு ஒரு மாதிரி என்ன செஞ்சேன்னா அந்த புள்ளையோட உம்மோட வெளியே போட்டேன், வெளியே போச்சுட்டேன், வெளியே போச்சுட்டு கதவை மூடிக்கொண்டு நான் இந்த மாப்பிள்ளை கேட்டேன், உண்மைய சொல்லு, உண்மைய பேசு, உன் வாழ்க்கையில் நான் எத்தனை பேரோட ஈடுபட்டிருக்கேன்னு சொல்லு. இல்ல இல்லன்ட்டாரு. சொல்றாரு, அவட கையால அடிக்க மட்டும்தான் இல்ல, உருக்கினாராம், உருக்கொண்டு சொன்னாராம், என்ன செய்ய, கல்யாணத்துக்கு முந்தி புடிய மாறலாம் என்ன வற்புறுத்தி, எனக்கு ஒன்றும் தெரியாண்டு சொல்லி என்ன உடத்துக்கு அனுப்பித்தாங்க. நங்க போயிட்டு வந்தேன் சொன்னாங்க, அதனால வந்த எய்ட்ஸினுடைய ஒரு பகுதி தான் இது சொல்லி. இந்த புள்ளி நோயை குணமாக்கிறாரு, எல்லாம் பாதுகாப்பானா, நாங்க செய்த துரோகம் எங்கட புள்ளையும் பாதுகாப்பு. பிறக்கக்கூடிய பச்சிலன் பாலகனும் வாப்ப உம்மை செய்யக்கூடிய தவறின் காரணமாக நோயாளிகளாக பிறக்கிறாங்க. இந்த பாவத்துக்கு தௌபா செய்யணும். ரெண்டு பேரும் வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க. ஹதீஸ் தவந்திக்குது ஹயாத்து சஹாபாவில், சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மனைவியை சந்திக்கிறாங்க. சல்மான் ஃபார்சி போறாங்க மாமி வீட்டுக்கு. நான் நேத்து சொன்னேன், மாமி வீட்டுக்கு போனாங்க சல்மான் ஃபார்சி. மாமி வீட்டுக்கு போக்குள்ள கூட்டாளி மாரெல்லாம் பின்னுக்கு வராங்க. இந்த பின்னால நிக்கிறாங்க வயோதிபர்கள், அவங்களுக்கு இடம் கொடுங்க, அல்லாஹ் ஹைராகட்டும். பின்னால நிக்கிறாங்க வயோதிபர்கள், தாடி நிறைத்தவங்க, அவங்களுக்கு இடம் கொடுங்க, அல்லாஹ் ஹைராகட்டும். அவங்களுக்கு வாங்க, அல்லாஹ் ஹைராகட்டும். தாடி நிறைத்த மக்களை பார்த்து அல்லாஹ் வெக்கப்படுறா, நாங்களும் வெக்கப்படுறோம், உனக்கு வாங்க, அல்லாஹ் ஹைராகட்டும். சல்மான் பார்சி ரவி அல்லாஹு போனாங்க மாமி வீட்டுக்கு, கூட்டாளி மரெல்லாம் போனாங்க. ஊடு கிட்ட வாங்கிக்கிறது சொன்னாங்க, இதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரையல, நீங்க திரும்பி போங்க சொல்லி வீட்டுக்குள்ள போனாங்க. மனைவி இருந்தா, மனைவியை கண்டதுமே மனைவிய முன்னெச்சி ரோமத்தப்படுத்தி ஹஜரத் சல்மான் பார்சி ரவி அல்லாஹு துவாவதினாங்க. துவாவதி போட்டு சொன்னாங்க, மனைவியை பார்த்து கேட்டாங்க, ஹல் அந்தி முத்தி அதி பிசை இன் ஆமுரு கிரிஹி, நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை கொண்டு நீ எனக்கு வழிபடுவாயான்னு கேட்டாங்க. சொன்னால், யாருடைய பேச்சுக்கு வழிபடுமோ அவருக்காக உட்கார்ந்திருக்கிறேன். அப்ப சொன்னாங்க, மனைவியுடைய முதலாவது சந்திக்கும் பொழுது அல்லாவை திருப்திப்படுத்தக்கூடிய விடயத்தை ரெண்டு பேரும் உண்டாக சேர்ந்து செய்யுங்கோண்டு சொல்லி அல்லாவை திருப்திப்படுத்துறதுக்குள்ளாக நல்ல செயல்தான் தொழுக, நான் இமாமத்து செய்கிறேன், நீ பின்னுக்கு மாமூமாக இருந்து தொழுமா. ஹஜரத் பிலால், ஹஜரத் சல்மான் பாரசி தக்பீர் கத்தினாங்க, மனைவியும் சேர்ந்து தக்பீர் கத்தினாங்க. ரெண்டு பேரும் தன்னுடைய வாழ்க்கையை தொழுகையை கொண்டு ஆரம்பிச்சாங்க. வாலிபர்களே ஆரம்பிங்க தொழுகையை கொண்டு, தொழுகையை கொண்டு ஆரம்பிங்கோ. தொழுதுட்டு ஒரு இது ஒரு இது அசல்படித்தான சொல்லி காட்டுறாங்க. தொழுதுட்டு மனைவிக்கு பயான் செய்ய போக வேண்டாம், மனைவிக்கு சில நசீஹத்து செய்யும். நசீஹத்து, அந்த நசீஹத்தை அவ கபருக்கு போகும் வரைக்கும் மறக்க மாட்டான். நிச்சய மாட்டான், கபருக்கு போகும் வரைக்கும் அந்த நசீஹத்தை அவ மறக்க மாட்டான். என்ன மறக்க மாட்டா சொல்லுங்கோ, நீங்க யாருன்றத முதலாவது வாக்கு வழங்கப்படுத்துங்க. நான் ஒரு முன் கோபக்காரன், எனக்கு இப்படிப்பட்ட நோய்க்குது, என் பலஹீனம் இது, இதை பொறுத்துக்கோங்கோ என்று அப்ப அவன் சொல்லும், அவ சொல்லுவோம்ன்ற அவசியம் இல்லை. நீங்க யாருன்றத உங்களை ரியலைஸ் பண்ணி உங்களை பத்தி நீங்க அவருக்கு ஒரு வாரத்தை இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, அவ அதுக்கேற்ற மாதிரி அவ அவங்களை பக்குவப்படுத்திக் கொள்வா. ஒரு நாளும் வாழ்க்கையில நீயத்து வச்சுக்கோங்க, இந்த மனைவியாலத்தான் நான் சுவர்க்கம் போவேன், இந்த மனைவியாலத்தான் நான் சுவர்க்கம் போவேன், இவளே சுவர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன், இவளுடைய குடும்பத்தையும் இவளுடைய பரம்பரையும் சுவர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன், சுவர்க்கத்திலே இவள் தான் இந்த மனைவியாக இருப்பாள். அன்றைக்கு நீயத்து வைக்க ஒரு நசிஹத்துட்டீங்க, எல்லாம் முடிச்சுட்டீங்க, மாஷா அல்லாஹ் குடும்ப வாழ்க்கைய நான் சொன்னது போல ஆரம்பிக்கிறீங்க. அதுல உண்டு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், உங்களோட மனைவி உங்களோட விளைவு நிலம், உங்களோட வயல் உங்களுக்கு நினைச்சத்தை செஞ்சு கொள்ள ஏலும், உண்டை மட்டும்தான் உங்களுக்கு செய்ய இயலாது. அவரை பின்புறத்தால, அதாவது பின்புறத்தால செக்ஸ்ல ஈடுபடுறது இஸ்லாத்துல சம்பூர்ணமா ஹராமாக்கப்பட்டது. அதை தவிர அனைத்தும் உங்களுக்கு ஹலால், அனைத்தும் அனைத்தும் தான், அதுல மறுவா நீங்க கேட்க தேவையில்லை. உங்களுக்கு எல்லாம் ஹலால், உங்களுக்கு எல்லாம் ஹலால், எப்படி எல்லாம் வேணுமோ அப்படி எல்லாம் உங்களுக்கு ஹலால். நீங்க ரோட்ல உண்ட காடுறீங்க, இப்படி உடுப்பாட்டி பார்க்கணும், பிரச்சனை இல்லை. ஏற்கனவே சொல்லிட்டேன், மீண்டும் ஒரு முறை சொல்றேன், உங்களோட கண்ணை பாதுகாக்கணும் என்ற நோக்கத்துல அதை வாங்கி கொண்டு பேய்த்து உடுப்பாட்டி பார்க்கறது ஏலும். ஆனா எப்ப தெரியுமா ஏலும், உங்களோட வீட்டுல இருந்தா தான், பாப்பா வீட்டுல செய்யல, அதெல்லாம்
பாப்பா வீட்டுல செய்யவும் மேலா வீட்டுல இன்னும் அஞ்சாறு குடும்பம் இருந்தா எப்படி செய்வீங்க? அது அலசிங்க. உங்களோட சொந்த ஊடு உங்களோட பிச், உங்களோட பிச். ஸ்பீட் பால் போடுவோம் மேலும், பாஸ்ட் பால் போடுவோம் மேலும், என்ன செய்யலாம், தட்டி விளையாடுவோம் மேலும், டெஸ்ட் மேட்ச் விளையாடுவோம் மேலும், டி ட்வெண்ட்டி விளையாடுவோம் மேலும், எதுவும் விளையாடலாம் உங்களோட ஊடு. அல்லாஹ் சொன்னத்தை சொல்ல நான் வெட்கப்படும் உங்களுக்கு. நாட்டோம் உனக்கு நெல்ல நாட்டவும் மேலும், இருங்கு நாட்டவும் மேலும், கௌப்பி நாட்டவும் மேலும், எதே நாட்டேலும், அது உங்களோட இஷ்டம், உங்களோட விருப்பம். மாஷா அல்லாஹ், நீங்க விளைச்சிக்கோங்கோ, அல்லாஹ் அனுமதி தந்துட்டான். இதுல எந்த விதமான இல்ல நாங்க இப்படித்தான் அப்படித்தான், இது ஒன்று இஸ்லாத்தில் அங்க போனா அவங்களுக்கு கொண்டு தான் இன்னைக்கு என்ன பின்துவாரத்தை நீங்க தந்து ஒரு பெண்ணுடைய இது அது ஹராம், அது ஹராம் ஆக்கப்பட்டது. அதை தவிர உள்ள எல்லாம் இது இஸ்லாத்தில் ஆகமாக்கப்பட்டது. இஸ்லாம் இந்த பால் உணர்வை கண்ணியப்படுத்திருக்குது, இந்த பால் உணர்வுக்கு மரியாதை செலுத்திருக்குது. அதனால நான் சொல்லிக்குது, 15 வயசு உங்களுக்கு வயசு வந்தா கல்யாணம் முடிச்சுக்கோங்க. ஆசைகளை ஹராத்தில் பாதிக்க வேண்டாம், ஆசைகளை ஹலால்ல பாதிக்க. யாரு கல்யாணம் முடிப்பாங்களோ அவங்களுக்கு நாங்க பணத்தை கொடுப்போம், குர்ஆன் சொல்லுது. யாரு கல்யாணம் முடிப்பாங்களோ அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்த அவனுக்கு கடமையாகிறது. எனவே இந்த விஷயத்துல கருத்துல செய்வோம். இன்னும் ஒன்று தான், வாப்பா உம்மா எல்லாரும் அல்லாட்ட குற்றவாளிகள். இன்றைக்கு இருக்கக்கூடிய வாப்பா உம்மாக்கள்ல 100% என்று சொன்னாலும் பொருத்தம், 90% குற்றவாளிகள். என்ன கல்யாணம் முடிச்சோணும், படிச்சு முடிய, என்ன படிச்சோணும், ஏ லெவல் செய்யணும், டிகிரி வாங்கணும், எம்ஏ செய்யணும், பிஎஸ்டி முடிச்சோணும், 35 தான் கல்யாணம். எங்கட வாப்பா மாதிரி சொல்றேன், என்ன வயசு வரல, வயசு வரலன்றத நீங்களா முடிவு செய்யணும், அவர் முடிவு செய்யணும், யாரு? இன்றைக்கு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒரு பொம்புள புள்ளைக்கு வயது வந்துட்டுதா, தகுதியான மாப்பிள்ள கிடைச்சிருக்குதா, கல்யாணம் முடிச்சு வைங்கோ. நான் சொல்றேன், நாம கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும். பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய ஓதல் என்று சொல்லி இந்த காலத்தில் லேட்டஸ்ட் புதுசாக ரிசர்ச் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு வாலிபன் படிச்சு கல்யாணம் முடிச்சு கொண்டு படிக்கிறது நல்லமா, அல்லது படிச்சு முடிச்சுட்டு படிச்சு முடிச்சுட்டு கல்யாணம் முடிக்கலமான்னு சொல்லி இப்ப சொல்றாங்க, இல்ல படிச்சு கொண்டே கல்யாணம் முடிச்சட்டும், டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கட்டும், டைமை மேனேஜ் பண்ணிக்கோங்கோ, படிச்சு கொண்டே கல்யாணத்தை முடிச்சுக்கோங்கோ. நீங்க என்ன செய்ய தேவையில்லை, உங்களோட கன்சன்ட்ரேட் எங்கேயும் போகாது, உங்களோட லைஃப் பிக்ஸ், நான் இவளோட தான் வாழ போறேன், லைஃப் ஆரம்பிங்கோ. அப்படிப்பட்ட கட்டத்தில் கல்யாணம் முடிக்கிறதுக்கு, கல்யாணம் முடிச்சுட்டோம், கொஞ்சம் பிள்ளைகளை கொஞ்சம் பின்னுக்காக்கி பெற்றுக்கொள்வோம், அந்த கட்டத்தில் மார்க்கத்தில் சில அனுமதிகள் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நடக்கிற பாவத்தில் பெரிய ஒரு பாவம், மகனுக்கு 20 வயசாகிட்டு இவர் சொல்றார் 26 தான் கல்யாணம் முடிக்கணும். நான் 26 முடிச்சது, யாரு வாப்பா? வாப்பா நீங்க 26 முடிச்சக்குள்ள எங்க சிலோன்ல இருந்த படகோலிக்கிறே சினிமா தியேட்டர் 2-2 தான் இருக்கு வாப்பா. இன்னைக்கு ஒவ்வொருடும் சினிமா தியேட்டர் நியாயம். நீங்க 26 முடிச்சுக்கோ, 56 முடிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஏன் காரணம், நாட்டில் ஒரு படம் பார்க்கணும், எங்க போகணும், கொழும்புக்கு போனாலும் கண்டி போகணும். இன்னைக்கு ஒவ்வொரு ஊடும் படகோலை வாப்பா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஜானியாக்கள் வச்சால் வீட்டுக்கு இருக்கிறாங்க. ஏதோ நாங்க 20 முடிச்சிடும், எங்க காலத்தில் நீங்க இருந்துட்டீங்கன்னா நீங்க 15 முடிச்சிருப்பீங்க. இதை விளங்குங்கோ, புள்ளகள் வாழ்ற காலம் பொல்லாதது. அவனை பாவத்தாரி ஆக்கவானும், அவனை பாவத்தாரி ஆக்கவானும். படிச்சுறப்புள்ள ஓதுறப்புள்ள ஓதுற பொம்புளப்புள்ள ஓதுற ஆம்புளப்புள்ள இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதை யாராலையும் நிற்பந்து கட்டாயப்படுத்தேன். ஒருத்தர் சொல்றாரு, நான் வயசாளி ஆகிட்டேன், எனக்கு வயது 25, வாப்பா விட்டுட்டு போன சொத்தல் எனக்கு இருக்குது, மாஷா அல்லாஹ் நான் ஆலிமாகணும். நீங்க ஆலிமாகணும் அவங்களோட மனைவி விட்டுடுவாங்க சொல்றதா, எங்கள்டம் இருக்குது வாங்கோ, சரியாத்திடம் இருக்குது வாங்கோ, நீங்க வந்து படிச்சுட்டு போங்கோ. இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிக்கும், இந்த விஷயத்தை கருத்திடுங்கோ. வாப்பா உமா குத்தவாளியாக வாணும், கபருக்கு போத்தே சுத்தமா கபரு போப்பாருங்கோ. பிள்ளைகள் செய்யக்கூடிய விபச்சாரம் பாவத்துக்கு இன்றைக்கு வாப்பா உமா பாவத்தாளிகள், வாப்பா உமா ரெஸ்பான்சிபிள் அல்லாட்டமாக சொல்லணும். எனவே இந்த விஷயம் ஆக முக்கியமான ஒரு விஷயம், இந்த விஷயத்தையும் கருத்தில் எடுத்துக்கோங்கோ. இன்னும் ஒன்று சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க குடும்பம் நடத்தும் பொழுது மனைவிமாரோடு இது இது ஒன்றே ஒரு முறை நீங்க குடும்ப